வெல் இந்த நாளுக்கு தான் நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன் சோ வெல்கம் டு BBQ பிக் பாஸ் குவாண்டம் டே நம்பர் 85 வழிகளும் இப்படிதான் போய்கிட்டு இருக்கு ஸோ இவங்கள தான் வின் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்கள் வருது. அதே நேரத்தில் நிறைய கருத்துக்கள் வருதுன்னா என்ன நடக்கும்னா டிஆர்பி ரேட்டிங்கில் வந்து மார்க்கெட்டிங் வந்து அவங்க பார்க்குற மார்ஜின் வந்து அதிகமாகும். உதாரணத்துக்கு இந்த எபிசோட் எப்படி இருக்க போகுது, இன்னும் எப்படி இருக்க போகுது, இன்னும் பரவரத்தை உண்டாக்குறதுக்காக பெரிய லெவலில் மார்க்கெட்டிங் பம்ப் பண்ணுவாங்க. 5 வருஷத்துக்கு சேர்த்து வச்ச ஒரே மார்க்கெட்டிங்கும் இந்த ஒரு பிக் பாஸில் வந்து செலவு பண்ணாங்கன்னா டெஃபினெட்லி 5 வருஷத்துக்கு உண்டான ஒரு பெரிய லெவலில் ஒரு பெரிய பெரிய ஃப்ரான்ச்சைஸ், அதே நேரத்தில் நிறைய கடைகள், இன்னும் நிறைய ப்ரோடக்ட் கொண்டு வரும். இப்போ நீங்கள் பிரிட்டி பவுடியோலாம் பார்த்தீங்கன்னா அதோட மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா எதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பிளாண்ட்ரு, அதுக்கப்புறம் ஆட்டோமோ மிஷின்லாம் வச்சுருந்தாங்க. இப்போது என்னென்னமோ வெளியாக்குறதுக்கு காரணம் என்னென்னா பெரிய லெவலில் மார்க்கெட்டிங் போட்டு அதுக்கப்புறம் உண்டான அந்த சேல்ஸ் எடுத்து பெரிய பெரிய ஆர்என்டி செய்கிறதுக்கு வழிகள் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஷோ வந்து இப்படி தான் இருக்கும், இப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் இன்றைக்கி டிக்கெட் 2 ஃபினாலே வைக்கிறதுக்கு முன்னாடி சில செட்டிங்லாம் செஞ்சுருந்தாங்க. அந்த செட்டிங் வந்து செட்டிங் போகிறதுக்கு முன்னாடி, அதுக்குள்ளே இருக்கிற கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி பிக்பாஸ் வந்து எல்லோரும் வர வச்சு ஓப்பன் நாமினேஷன் ஃபர்ஸ்ட் டைம், இதுதான் பிக்பாஸ் வீட்லேயே வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் நாமினேஷன் பண்ண சொன்னார். ஸோ எதுக்கு பண்ணாங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற என்ன விஷயத்துக்கும் முகத்துக்கு நேராக சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. எப்போதும் ஓப்பன் நாமினேஷன் வந்து 4வது வாரத்துலேருந்து 8வது வாரத்துக்குள்ளே தான் செய்வாங்க. ஆனால் இதான் முதல் முறையாக வந்து டிக்கெட் டு த ஃபினாலேயில் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த டிக்கெட் டு த ஃபினாலேயில் வந்து செய்யறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வரப்போகிறது டிக்கெட்டுன்னு யாருக்கும் தெரிய போகிறதில்ல, பட் இதுக்கப்புறம் சேலஞ்சிங் அதிகமாக போக போகிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இருக்க போகிறது 3 வாரம் தான். ஓப்பன் நாமினேஷனில் வந்து பல வகையான கருத்துக்களை சொல்லும் போது கடந்த எல்லா வாரத்துலேயும் ஒரே ரீசன் கொடுக்கறது தான், தாமரை ஒரே ரீசன் கொடுத்து 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 எனக்கு தெரியல எனக்கு புரியல ஏன்னா இப்படி நடக்குது, எனக்கு தெரியல எனக்கு புரியல ஏன்னா இப்படி நடக்குது, ரிப்பீட் அதே ரிப்பீட் பண்ணிக்கிட்டு வராங்க. ஆனால் இந்த தடவை வந்து நிரூப் வந்து ஒரு கேம் விளாடுறது எப்படின்னா ஒரு மாதிரியான இந்த இடத்துல தூண்டில போட்டால் மீன் கிடைக்குன்னு சொன்னாங்கன்னா இந்த இடத்துல இவ்வளோ பெரிய மீன் கிடைக்குதுன்னா இன்னும் 2 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட போயிட்டு தூண்டில போடுமே, நம்மளுக்கு ஜாஸ் கிடைச்சாலும் பரவாயில்லையே, நான் ஜாஸ் பிடிச்சிருக்கேன் கிடைக்காட்டி கூட பரவாயில்லையே, நான் அது பிடிக்க போகிறது அதே எண்ணம். அதே மாதிரி தான் எல்லாரும் இப்படி நேராக போய் வின் பண்ணணும்னு நினைக்கிற இடத்துல நான் ஏன் இப்படி நேராக போகணும், நான் இப்படியே 300 கிலோமீட்டர் சுற்றிட்டு வந்து பின்கது வழியாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிரூபிளாடுறாரு. அதே நேரத்தில் நிரூப் எடுக்கிற ஸ்ட்ராட்டஜிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பிரியங்கா கிட்ட அஃபென்ஸாக தான் இருக்கும். அதே நேரத்தில் விட்டு செபி பேசுகிற பேச்சுக்கெல்லாம் வந்து வெட்டி வெட்டி தான் நிறைய இடத்துல பேசுவார். சிபி கிட்ட மோத்தனா கண்டிப்பா சிபி வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த குட்டை கலப்போம், அதை வச்சு நம்ம கேம் போட்டுடலாம். அந்த ஒரு கேம்ல இவர் வந்து பிளானிங் பண்ணிட்டே பிக்ஸ் பண்ணிட்டே கேம் விளையாடுறாரு. ஸோ எல்லாரும் அவங்களோட கருத்துக்களை பரிமாறும் போது பிக் பாஸ் டக்குன்னு வந்து ராஜு கிட்ட சொல்லிட்டு அந்த பெடஸ்டல்ல இருக்கிற அந்த லெட்டரை வந்து படிச்சு பாருங்க, படிங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதை படிக்க சொல்ல நான் எல்லாரையும் நாமினேட் பண்றேன், இதுதான் 2வது முறையாக பிக் பாஸ் நாமினேட் பண்றாரு. இதுக்கு முன்னாடி வந்து 13 பேரும் நாமினேட் பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு ஈவெண்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுலேருந்து 3 பேர் இப்படி தப்பிக்கிறாங்கன்னு நம்ம பார்த்துருந்தோம். அதாவது இந்த பாஸ் டாஸ்க் தான் இதான் 2வது முறை. இந்த முறையில் வந்து எல்லாரும் நாமினேட் பண்ணப்பட்டால் அதுக்கப்புறம் டிக்கெட் டு த ஃபினாலிலேருந்து ஒரு ஸ்டேஜ் மாறப்படும். எப்போதும் இந்த விஷயத்தை வந்து செய்ய மாட்டாங்க. இதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா சீசன் 4 பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து எல்லாரும் கலந்துக்குவாங்க அங்கே வந்து மார்க் ஷீட் இருக்கும். அந்த மார்க் ஷீட்டில் வந்து என்ன நீங்க ஸ்கோர் பண்றீங்க இந்த கேம்ல அதுக்குண்டான மார்க் வந்து நம்ம போட்டுக்கிட்டே வரும், இதுதான் நடக்கும். ஆனா இதுதான் முத முறையா வந்து இந்த டிக்கெட்டை நீங்க வின் பண்ண கூடாதுன்னா ஒரு எலிமினேஷன் ரவுண்ட வந்து கூட்டு வந்திருக்காங்க. முதல் முறையாக வந்து ஒரு டின்னர் பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இந்த டின்னர் பார்ட்டியில வந்து உங்களுக்கு என்ன இந்த டின்னர் பார்ட்டியில வந்து நீங்க சாப்பிட்டுக்கிட்டே பேசணும். என்ன பேசணும்னா இந்த டிக்கெட்டு யாருக்கு கிடைக்கிறதுக்கு தகுதி இல்லை, இவங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசி ஒரு முடிவு எடுத்து அந்த கண்டஸ்டனை இந்த ரவுண்ட்லேருந்து வெளியாகணும். இதுதான் அந்த கேம், இதுதான் அந்த டாஸ்க்.
ஐயோ என்னம்மா இப்படி குழப்பறீங்க, இந்த மாரினா எப்படி வாடுறது சொல்லிட்டு தாமரை புதுசாக ஒரு ட்ராமா போட்டாங்க. என்னன்னா இந்தமாரி சொன்னமா கண்டிப்பாக இதில் தப்பிச்சிடலாம். அதே டெக்னிக்கல் தான், அதே விஷயம் தான், அந்த ஒரு விஷயம் தான் இரிட்டேட்டிங் மூமெண்ட்ஸ் உருவாக்குனுச்சு. ஆடியன்ஸ் நம்ம பல வாரமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், இது பல வீடியோஸ் நான் சொல்லிட்டேன். இது ஒரு டெக்னிக்கல் மூவ் ஆயிருந்தா கூட இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்குமே, தாமரை யூஸ் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன, த வேர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஸ்டில் வின் திஸ் ஹவுஸ். அதுதான் அதுதான் பெரிய கேள்வி. வேர்ஸ்டா கொடுக்குற ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதே தான் ரிப்பீட்டேஷன்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த வீட்டுக்குள்ள ஒன்று சஸ்டெயினா இருக்காங்க, காரணம் மக்களுக்கு அது பிடிச்சிருக்கு. அப்படி இந்த கேம் எப்படி விளாடுறாங்க, இது எப்படி செய்யப்பட்டிருக்கு, இது எந்த மாதிரி ஃபார்மேட்னு நான் எந்த இடத்துலயும் பார்க்கவில்லைன்னு சொன்னாங்க தாமரை. ஆனா ஒரே வீட்டில் இருக்கிற மாமியார் வந்து அவங்க டைரியில வந்து எழுதி வச்சிருக்காங்க இந்த லீக் வந்து எப்படி போவோம்னா, சீசன் ஒன்ல வந்து எப்படி ஓவியாலாண்டா, சீசன் டூல வந்து இவங்க எப்படி லாண்டாங்க, சீசன் த்ரீல வந்து முகேந்திரா வின் பண்றதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாரு, சீசன் ஃபோர்ல வந்து ஆறு எப்படி வின் பண்ணியிருப்பாரு, இது எல்லாத்தையும் கல்குலேட் பண்ணிட்டு இந்த அன்னியன் சாரி பாய்ஸ் படத்துல வர்ற செந்தில் மாரி எந்த கோயிலுக்கு போனா புளியதுரை கிடைக்கும், எந்த கோயிலுக்கு போனா பாயாசம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் டீடைல் ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க மாமியார் எழுதி வச்சிருக்காங்க. பட் அந்த வீட்டில் வாழ்ற தாமரைக்கு இந்த விஷயம் தெரியாது. அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்லி தந்திருக்காரு இந்த விஷயத்தை இப்படி செஞ்சா இப்படி செஞ்சுட்டு வந்துரு, உன்னால பத்து நாள் முடிஞ்சா அது கிளம்பி வந்துருங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்தது ஏழு நாள் தான், ஏழு நாளுக்கு மேலே இருக்க மாட்டேன் இப்படியே சொல்லிட்டு 70 நாள் மேல் தாண்டி 85வது நாள் நிற்கிறாங்க தாமரை. ஆனால் இன்னமும் எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எப்படி தெரியாது, ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜிகளெல்லாம் கம்பைல் பண்ணி வச்சிருக்கிற அவங்க மாமியாருக்கு மட்டும் இந்த கேம் நடந்துருக்கு. இது என்ன பிளான் தெரியல, இது டோட்டலி ஃபேக்காக தான் இருக்கு. தாமரை ஆதியிலேருந்து ஒரு ஃபேக்கான பர்சனாக தான் இருக்கு. அவங்க மெய்யும் கடந்து பொய்யும் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, அதுதான். இது காடி, இந்த காடியை ஓட்டினா நல்லா சேஃபாக போகலான்னு சொல்லுவாங்க, சீக்கிரமாக போகலாம் சேஃபாக போடுவாங்க. ஆனால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொன்ன கேட எப்படி இந்த காடி வாங்குறது. ஆனால் நீங்கள் இந்த காடி வாங்குங்க, இந்த காடி எல்லாமே இருக்கு, ஆனால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. ஏன்னா நீங்கள் வேகமாக போய் இடிச்சு செத்து போயிட்டீங்கன்னா அதுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அதுக்கு எப்படி முடியும், நாங்கள் காடி இடிக்கிறதுக்காக செய்ய கிடையாது. அந்தமாரி ஒரு பேட்டர்ன்ஸ் தான். நான் இந்த கேமுக்குள்ள வர்றேன், நான் வின்னிங் பண்ண கிடையாது, எனக்கு வின்னிங்கே வேணாம், நான் ஏழாவது நாள் கிளம்பி போறேன் போவடி தானே. ஏன் இவ்வளவு நாள் இருக்க சஞ்சீவ் கேட்டது, அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, அது எப்படி நீங்க அதுமாரி சொல்லணும், நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு என்னென்ன தகுதி இருக்குன்னு அதை தேடத்தான் வந்திருக்கேன், என்னோட கலைத்துறையை வந்து பிரபலப்படுத்தணும். இது வரைக்கும் நீ பாடி எத்தனை தடவை பாடியிருக்க, அட்லீஸ்ட் இந்த வீட்டுக்குள்ள இருந்த அந்த பொண்ணு பேர் கூட மறந்துட்டேன், போய் ரொம்ப நாள் ஆச்சு, அந்த பொண்ணாச்சும் 20-30 பாடல் படிச்சதுன்னு நான் கேட்டேன். நீங்க எத்தனை பாடல் படிச்சீங்க, உங்க நாடக கலை வளரணும் சொல்லிட்டு உங்க குடும்ப பிரச்சனையை மட்டும்தான் இந்த வீட்டில் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. உங்க குடும்பத்தில் மட்டும்தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு, அதனால இந்த வீட்டுக்குள்ள நான் இருக்கிறதுக்கு தகுதி இருக்கு சொன்னேன். ஓகே, வின்னிங் பண்றதுக்கு என்ன தகுதியும் கேட்டமோ அது எனக்கு தேவையில்லை. சரி உங்களுக்கு தேவையில்லைனா இந்த டிக்கெட் உங்களுக்கு தேவையில்ல போச, அதெல்லாம் எப்படி முடியும், நானும் போட்டி போடுவேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம். எல்லாரும் இருக்கிற எல்லாரும் சுயநலவாதியா இருக்கும் போது, இந்த கேம்ல டிக்கெட் வரும்போது சுயநலவாதியா இருக்கும் போது, நிரூப் டோட்டலி சுயநலவாதியா இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல என்ன சுயநலவாதியா சொல்லாதீங்கன்னா பொது நலவாதி தான், ஆனா இந்த கேம் நான் லாண்டானோ இந்த டிக்கெட் நான் வின் பண்ணி ஆகணும். இதுக்கு முன்னாடி கேப்டன்சிக்கும் இவங்க இப்படிதான் பண்ணாங்க. ஸோ டோட்டலி ஒரு ஃபேக்கான கரெக்டான ஸ்ட்ராட்டஜி, ஆனா ஃபேக்கான கேரக்டர். ஸோ தாமரை வந்து ஒரு செட்டிங் பண்ண ஒரு ஜெனரேட், பிக் பாஸை ஜெனரேட் பண்ண ஒரு கேண்டிடேட் சொல்லும். ஸோ இந்த டாஸ்க்கில் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அவங்கவுங்க கருத்து தெரிவிக்கிறாங்க. தனித்தனிப்பட்ட ஓட்டு உழுவுது, சடனாக வந்து ஓட்டு அதிகமாக இருக்கிற பட்சத்தில் யார் பேரில் உழுவுதுன்னு பார்த்தீங்கன்னா தாமரை பேரில் உழுவுது, நிரூப் பேரில் உழுவுது. ஸோ பிரியங்கா பேரில் இருந்த சில ஓட்டுகளை வந்து மாற்ற ஆரம்பித்தாங்க. ஓகே, யார் மேலே அந்த ஓட்டிங் வந்து இங்கே மாற்றலாம், மாற்றி போடலாம் சொல்லும் போது அதிக லெவலில் ஓட்டு நிரூப் மேலே உழுந்துச்சு, 5-3 சொல்லிட்டு நிரூப் வந்து வெளியாக்கிறதுக்காக செய்யப்படுது. ஆனால் நிரூப் இந்த கேம்லேருந்து வெளியாமல் இருக்கிறதுக்கு என்ன பொறுத்தது, நிரூப் இந்த ரவுண்ட்லேருந்து வெளியாக இருக்கக்கூடாது. டெஃபினெட்லி இட்ஸ் அ டஃப் கண்டெஸ்டன்ட், தாமரையை வெளியாக்கி இருக்கணும். ஏன்னா அவங்க கேட்குற கேள்வி என்னென்னா உங்களை தான் சேஃப் பண்ணிடுவாங்களே, அப்போ எதுக்கு உங்களுக்கு இந்த டிக்கெட்டு, நான் அந்த வீட்டில் விளாண்டு தான் ஆகணும், எப்படி இப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாங்க. சரி நீ எதுக்கு விளாட்றேன்னு காரணத்து கேட்டால் எனக்கு வின்னிங் பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை, என் நாடக கலையை வந்து வளரும். சரி இவ்வளவு நாள் இருந்துட்டு நாடக கலை வளர்ந்துருச்சு, ஆனா நீ நாடக கலை வளர்க்குற பேர் எந்த ஒரு இடத்துலயும் காட்டவே கிடையாது. சரி விட்டுருச்சு, ஓகே இப்போ உட்காருன்னு சொன்னா முடியாது, நான் இந்த விஷயத்துல செஞ்சு ஆகணும், அது எப்படி விட்டு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராமா ஆடுறாங்க. ஸோ அதனால்தான் வந்து பிரியங்கா வந்து அந்த லாஜிக்கல் பிரியங்கா சஞ்சீவ் சிபி அதே நேரத்தில்
அமீர் பேசும்போது அது வேலிட் ரீசனாக இருந்துச்சு. உங்களுக்கு அந்த டிக்கெட் வேணானா சார், நீங்க இந்த கான்டெஸ்ட்குள்ள கலந்துக்க வேணானா, யாரை பத்தி குற்றம் சொல்லணும்னா உங்களுக்கு அந்த டிக்கெட் வேணானு அர்த்தம். அப்ப நீங்க போயிருங்க, இருக்கிற பாவனி கூட அடிச்சுக்குவோம், எனக்கு அந்த டிக்கெட் வேணும், நான் என்ன வேணா செய்யறேன்னு. ஆனா எனக்கு அது வேணாம், ஆனா அது என்கிட்ட தான் இருக்கும், நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். எக்ஸாக்ட்லி எப்படி அவங்களோட காயின் திருடப்பட்டதோ அதே மாதிரி தான். எனக்கு அந்த காயின்ஸ் வேணாம், ஆனா நீங்க என்கிட்ட இதை எடுத்துட்டீங்க, அது என்கிட்ட நீங்க கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன். எப்படி டிக்கெட் வந்து இவங்க வாங்கி வச்சுக்குவாங்களாம், ஏ தம்பி தம்பி நீ இந்த டிக்கெட் வச்சுக்கப்பா அப்படி சொல்லுவாங்களா, ஃபைனலுக்கு இவங்க வந்து கப்ப தூக்கிக்குவாங்களாம். இதில் என்னால் எடுத்துக்க முடியாத ஒரே கான்செப்ட் தாமரை இன்னைக்கு பண்ண ஒரு லாஜிக். ஸோ இந்த பேச்சுவார்த்தையில் ஓடி ஓடி நல்லா அந்த டிக்கெட்காக போராடுற ஒரு கண்டெஸ்டன்ட் சொன்னா நிரூப், பிரியங்கா, சஞ்சீவ், அமீர், பாவனி. இவன் தான் இவங்களாம் பேட் இமேஜில் இருந்தால் கூட டிக்கெட்காக வெறித்தனமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. எவன் என்ன இப்படி சொன்னா பரவாயில்ல, இந்த டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு நானும் போட்டி போடுவேன்னு சொல்ற ஒரு கண்டெஸ்டன்ட் லிஸ்ட்ல இவங்களா நிற்கும் போது இந்த அந்த அந்த அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு போர்ஷன் தாமரை வந்து தட்டி பறிச்சிட்டாங்க. யாரோட? நிரூப்போட. ஸோ அடுத்த ரவுண்ட்ல இல்லை அதுக்கு அடுத்த ரவுண்ட்ல தாமரையை அவிக்டட் பண்ணி வெளியாக கிடையாதுன்னா இந்த ரவுண்ட்ல இருந்து டிக்கெட் வித் ஃபினலி டெஃபினெட்லி டிக்கெட் இவங்களே தூக்கி தாமரை கையில் கொடுத்துருவாங்க. தாக்கா வச்சுக்கா சந்தோஷமா போக்கா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாரி ஒரு அளவுக்கு இந்த கேம் அப்படி பேட்டர்னைஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. இட்ஸ் டெஃபினெட்லி ஃபேவரிசம், தனக்கு தானே ஆட சொல்லி தான் கமல் சார் சொல்லியிருக்காரு. பிறருக்கு ஆடுறதுக்காக நீங்க இந்த வீட்டுக்குள்ளே எதுக்கு வரீங்க, நீங்க என்ன விதி விளக்கா அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி தாமரை வந்து தனக்கு தானே தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க, ஆனால் வேற ஒருத்தவங்கிட்ட அந்த 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 எம்பத்தியும் சிம்பத்தியும் வேற ஒருத்தவங்கிட்ட த்ரோ பண்ணி அதை வந்து இவங்க சைட்ல ஜெனரேட் பண்ணிக்கிறாங்க. நான் இப்படி தான் அறியாமனா பரவாயில்ல, இந்த மாதிரி அழகான துணியெல்லாம் போட்டது கிடையாது, நான் நல்ல சாப்பாடுலாம் சாப்பிட்டது, இந்த எல்லாரும் இதே வீட்டுக்குள்ள ஒவ்வொரு ரூம்ல தங்கிக்குமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு கொண்டு வராங்க. அப்ப என்ன அர்த்தம், ஸ்கூல் காலத்துல படிச்சுட்டு எல்லாம் மச்சான் எல்லாரும் ஒரே கல்யாண மண்டபத்துல கல்யாணம் பண்ணுவோம், மச்சான் எல்லாரும் ஒரே தாமான்ல வீடு வாங்கிட்டு எல்லாரும் பக்கத்து பக்கத்து வீட்டுல வாழும் சொல்லுவாங்க. ஸ்கூல் பையன் பேசுற கதை, அந்த கதை தான் ஒரு கல்யாணமான பெண் பேசுறாங்க. ஸோ எப்படி வின்னிங் பண்ணு, இந்த வீட்டுக்குள்ள அந்த மாதிரி பேசணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஒரு கான்டெஸ்டன்ட், யூ ஹேவ் டு ஃபைட் ஃபார் இட், இல்லாட்டி நீங்க ஒதுங்கி நிலுங்க, ஃபைட் பண்றவனுக்கு வழி கொடுங்க சொன்னா அதே நிக்க ஓட மாட்டாங்க. ஸோ அது டெஃபினெட்லி இட்ஸ் நாட் ஃபேர் கேம் அது. ஸோ அந்த டேபிள் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் அரேஞ்ச்மெண்ட் எப்போதான் வந்து த லாஸ்ட் மீலில் வந்து செய்யப்பட்ட ஒரு சாரி த லாஸ்ட் சப்பரில் செய்யப்பட்ட ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் இருக்கும். கடைசியாக எல்லாரும் பேசுவாங்க, அவங்களோட உரையாடல் பேசுவாங்க. இதே டேபிள் செட்டிங்கும் சரி, இதே மாஸ்க் போடுற செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்குவிக் கேம்லேயும் இருக்கும். ஸோ இது எப்படின்னா அது வந்து ஒரு இலுமினாட்டியோட பேசப்பட்ட ஒரு ஒரு கடைசி அந்த டேபிளில் உட்காந்து பேசுவாங்க சில விஷயங்கள் முடிவு எடுக்கும் போது சாப்பிட்டுட்டு. ஸோ சாப்பிட்டுக்கிட்டே முடிவு எடுப்பாங்க, அந்த முடிவு மாரி தான் இந்த விஷயம். ஸோ இந்த கேம் முடிச்சு அடுத்து என்னென்ன கேம் வரப்பத்தில் இது இந்த ரவுண்டில் வந்து நிரூப் இல்லை. ஸோ நிரூப்போட சான்சஸ் ரொம்ப கம்மியாயிருச்சு. டெஃபினெட்லி இந்த வாரத்து எலிமினேஷனில் இவர் நிற்பார், ஆட்டோமேட்டிக்காக நிற்பார், ஒரு ஆள் மட்டும் தான் சேவ் பண்ணப்படுவார். ஸோ அந்தமாரி இருக்கும். ஸோ நிரூப் வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு நிறையா சம ஆத்திரத்தில், ஏன்னா பிரியங்கா கூட அதிக லெவல் ஆகியமன் வச்சு இந்த தேவையில்லாத ஆகியமன் நிரூப்க்கு அவங்களோட கருத்தை சொல்லும் போது அந்த கருத்து ஆமாம் அது உன்னோட கருத்து, இது என்னோட கருத்து, ரெஸ்பெக்ட் கருத்தை ரெஸ்பெக்ட் பண்ண சொல்லி தான் நம்மளோட யூடியூப்லேயே வந்து ஜெனரேட் பண்ணியிருந்தோம். ஒருத்தங்க கருத்தை கொடுக்குறாங்களா, உங்களுக்கு மாற்று கருத்து இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செஷனில் ஐ ரெஸ்பெக்ட் யுவர் ஒப்பீனியன், அதுக்கப்புறம் உங்களோட கருத்தை சொல்லுங்கள், அதுக்கும் நான் லவ் பட்டன் போட்டுக்குவேன். இல்லை நீ உனக்கு நான் ஆர்கியூமெண்ட் கொச்ச வாரத்தில் இல்லை நம்மளை வந்து மட்டன் தட்டி பேசுகிறது தான் அந்த கமெண்ட்டும் டிலீட் பண்ணிடுவோம், அந்த பர்சனை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா நெகட்டிவிட்டி நம்ம வச்சுக்கிட்டு நம்ம எதுக்கு வாழணும், நம்மளோட கருத்தை சொன்னோம், இன்னொருத்தவங்களும் வேறொருத்தவங்க கருத்தும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், அதேமாதிரி நம்மளோட கருத்தை அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு ஆக்கியமெண்ட்னால தான் வந்து நிரூப் வந்து அவரோட தன்னிலைமை அவரோட டிக்னிட்டி இழந்துகிட்டே வராருன்னு சொல்ல முடியும். வெளியே வந்து ஆர்யா அதேமாரி ஒரு சீசன், அதாவது இந்த டிக்கெட் வின் பண்ணல அந்த 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 ஒரு கிரைட்டீரியாவில் அந்த கேமில் வந்து வெளியே வந்து கத்துவார். அதேமாதிரி ஆர்யா எப்படி கத்துறாரோ அதேமாதிரி இவங்க வந்து கத்துனாரு. ஸோ அதை வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த கேம் இன்னும் சஸ்டெயினாக இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் யார் டிக்கெட் வின் பண்ணுவாங்கன்னு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஐத சஞ்சீவ் இல்லாட்டி அமீர் வின் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. டைரெக்டாக வைல்ட் கார்டில் வந்த கண்டெஸ்டன் இது வரைக்கும் ஃபைனலுக்கு போனது கிடையாது, இவங்க ரெண்டு பேரில் யாரும் ஒருத்தங்க வந்து அந்த முடிவு மாற்ற போகிறாங்க, அந்த டிக்கெட் அவங்களுக்கு தான் பேசி இருப்போம். ஸ்டே டியூன், சி யூ சூன். நான் சந்திரநாத் துரோணாச்சாரியா சைனிங் ஆஃப். பிக் பாஸ் ஓடவும் முடியாது, ஒளியும் முடியாது. கொய்யாலா, I'm watching you.